எவ்வளவு ஸ்ட்ராங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. மாமா இங்க என்ன பண்ற? டிவி பார்க்கறேன். என்ன கிண்டலா? நாளைக்கு ஆதிக்கு டிவில மோ ஃபுட்டேஜ் போட போறேன். எந்த ஃபுட்டேஜ்? நான் எடுத்த ஃபுட்டேஜ். இது வரைக்கும் எல்லா ரெக்கார்டா இருக்கு. இது பாரு கேமரா. ஏய் இந்த கேமரா எங்க போச்சு? ஐயோ இந்த கேமரா. ஐயோ குடுறியா? ஐயோ இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? மைனியூட்டா இங்க. ஆமா எங்க இருந்து கேமரா எப்படி எடுத்த? திருட்டு பையன். நாளைக்கு அதே டிவில நம்ம ரெண்டு பேரும் வர போறோம். ஐயா என்ன ஐயா இப்போ இங்க ரெண்டு பேரும் திருட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல போறேன். பாக்குறியா? ஹலோ ஹலோ யாருப்பா? யாரு யாரு என்ன கூப்பிடுது? அசிங்கமாயிடுயா ப்ளீஸ் சைலண்டா இரு. பாத்து சார் என் மான மரியாதை எல்லாம் ஊர் வரைக்கும் காத்துல போயிடும். இந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் வந்தது என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். தென் டு வாட் ஐ சே. கதவை திறந்தா மூட மாட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலையாகி போச்சு. புதுசாக வேலைக்கு சேர்த்தாலே இல்லை. வேலை செய்கிறதுக்காக வராங்க. பொண்ணுங்களை சைட் அடிக்கிறதுக்குனே வராங்க. போனது ஒழுங்கானா அதில் வேலைக்கு சேர்க்கணும். சும்மா கண்டன காலியவெல்லாம் வேலைக்கு சேர்த்தாலே இதுதான். கொஞ்சம் மாதிரி யோசிக்கணும். எல்லாரையும் எடுத்த உடனே வேலைக்கு சேர்த்துட்டு இன்டர்வியூ பண்ணாமல். ஏன் இடுப்பு பிடிக்கிற? ஏன் விட்ட? ஐயோ லாக் பண்ணிட்டு போயிட்டானே. இப்ப இந்த ரூம்ல தனியா என்னையா பண்றது? சின்னோ ஐயா என்னையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரிய கோட்ல வச்சிருக்க? இத படி நான் சொன்ன இடத்துல மார்க் போடு. மார்க் ஏர் நம்மள பில்டிங்க கட்ட போறோம். சின்னதா போடணும். ஏய் இடிக்குற தள்ளி நில. இது என்ன கார்ப்பரேஷன் பார்க்கா? மார்க் ஏர் இன்னும் சின்னதா போட முடியாதா? கொஞ்சம் பெருசா போடணும். பெருசா போட பெருசுன்னு கத்துற. சின்னதா போட சின்னதுன்னு கத்துற. இங்க ஒரு மார்க். நான் போட மாட்டேன் நீங்க போட்டுக்கோ. என்னம்மா செல்ல இல்ல ப்ளீஸ் மார்க் ப்ளீஸ். பத்தாவது கணக்குல இதான் மார்க். செக்யூரிட்டி எஸ் சார். என்ன அது நீ கொடுத்த டீயை குடிச்சோனே தூக்க தூக்கமா வருது? ஸ்பெஷல் டீயை குடிச்சா உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா உங்க மூஞ்ச மூதே லீஸுக்கு எடுத்துருக்கான்னு அர்த்தம். கோமி தச்சா சரியாயிடும் சார். நேத்து எம்டியா ரெக்கார்ட் ஆச்சுல அத எல்லாத்தையும் எடுத்து இப்ப ப்ளே ஆவற மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் செட் ஆகாது. ஏவா ஒருத்தன் இவன்தான் தெரிஞ்சுமே ரெக்கார்ட் ஆகலன்னு. டேய் பெண்டு வாயா லிங்கானவன மாதிரி மாங்கா நினைச்சியா? அதுக்கு தான் இத கொடுத்து அனுப்பிச்சிருக்காருல ஸ்டிக்கர் போட்டு. இத வச்சு என்ன பண்ணுவ? இப்போ பார் லிங்காவோட ரங்கா வேலைய. இப்போ எப்படி ரெக்கார்ட் ஆவற மாதிரி இல்ல? அப்படியே இருக்குப்பா. டேய் மஞ்சா பைய காமிச்சு மாட்டி விட்டுறா. அது உள்ள வைடா. யோ செம்ம இன்டெலிஜென்ட்டியா நீ. ஆ சொல்டா. ஏம்பா பிளேபேக் போட்டாச்சு ஆனாலும் ரெக்கார்ட் ஆகுமா? ஒரு நிமிஷம் நீங்க இந்த சிசிடிவி கேமரால பிளேபேக் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்பவும் லைவ் ரெக்கார்ட் ஆகும் கண்டிப்பா. கண்டிப்பா. ஐயோ அப்ப நீ மாட்டிப்பியே. அதை விட அதை வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். ஆமா இதெல்லாம் நீ யார்கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்கிற? அது நம்ம ஒரு வாழ்க்கையிட்ட பேசிட்டு இருக்கேன். அது ரொம்ப முக்கியம். இப்போ இடியா டிரான்ஸ்கர் வேடா போகணும். என்ன வாய் ஓவரா பிளாபர் ஆகுது? பார்ட்டி எங்கன்னா மாட்டிக்கிச்சோ? யார்கிட்ட பேசுறேன் என்ன பேசுறேன் சொல்லிட்டு என்னையா? நீ தானே சொன்ன சிசிடிவில பிளேபேக்ல ரெக்கார்ட் ஆகும்னு. ஆமா கேமரால வெளிய இருக்குல அதுக்கு தான் கேட்டியா? அட போவீங்களா உங்க திருட்டுல என்னைய மாட்டி விட்டீங்களோ? நமக்கெல்லாம் கொடுக்காம ஒத்தையில திங்கறாரு பாரு. யோ வசந்த் கிட்ட வாங்குன பலூனை இங்க மாட்டி வச்சு என்னைய விளையாடிட்டு இருக்க? ஏன் ஷால வச்சு என்ன பண்ற? நிம்மதியா இருக்க வரானுங்களா? யூஸ்லெஸ் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. எழுப்ப அவனை. 1 2 3 4 எல்லாமே கரெக்டா தான இருக்கு. அப்புறம் எங்க சவுண்ட் வருது? யோ எழுப்ப அவனை. கம் ஃபாஸ்ட். கோ 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 ஃபாஸ்ட். என்ன நீ வேலை எடுத்து தூங்கிட்டு இருக்க? சாரி சார். கில்லாடி கெல்தி மீன் பாரு. இப்படி மாட்டிக்க போற. மாட்டிக்க போறோன்னு சொல்லு. கோ கோ செக்யூரிட்டி செக் பண்றாங்களா பாருங்க. சீக்கிரம் போங்க. சிவா சார், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? எதுக்கு அலாரம் சவுண்ட் கேக்குது? தெரியலையே சார். சார் எவ்ரிதிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜோன்ஸ்லாம் அப்படியே இருக்கு சார். வல்லியன ரொம்ப பயமா. அது மட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சீ தட்டியோ. ஐ திங்க் ஷார்ட் சர்க்யூட் இருக்குமா சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க மாமா தான் சீப் எலக்ட்ரிஷியன். ஒருவேளை சுண்டலி பிரச்சனையா இருக்குமோ? அதான் எந்த பிரச்சனை இல்லன்னு பெருச்சாலே சொல்லிச்சையா. நீ அலாரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, இல்லனா மேனேஜர் வந்து லபோ இவன் கத்துவான். டு இட் ஃபாஸ்ட். போச்சா? ஆ போச்சு போச்சு. Hello. Yes sir. Attend the call. Sorry for the inconvenience. Yeah, tell me sir. பொறுப்பு இல்லாம தூங்குனா இப்படிதான்யா. ஹே, ரெண்டு பேரும் செல் செக் பண்ணு. தூங்கு மூஞ்சி. ஹலோ. முதல்ல ரீவைண்ட் பண்ணி அலாரம் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாரு. அதுக்கு தான் சார் இந்த மவுஸ காணோம் தேடிட்டு இருக்கேன். எங்கயா வச்ச? சார் இந்த டேபிள் மேல தான் சார் வச்சேன். டேபிள் வச்சா பரதா போகும். தூங்கிட்டே இப்படிதான்யா. செக் ஃபாஸ்ட். சார் மறுபடியும் எங்கயா போற? நிம்மதியா சாப்பிட கூட முடியல. சரியா லூசா நீ கொண்டு வந்து போன் வச்சு விளையாடி இருக்க. சீரியஸ் எஜில இருக்க. இப்போ அவங்க வந்தற போறாங்க. வாட் தி ஹெல்? யோ வாங்கயா. யாருமே இல்ல. மறுபடியும் எங்க இருந்தியா சவுண்ட் வருது? தெரியல சார். நீ கன்ஃபியூஸ்டா இருக்கியா? ஹலோ. டேய் ஒரு இடம் விடாதீங்கடா. அந்த கபோர்ட், டாய்லெட், மூண முடுக்க எல்லா இடத்துலயும் தேய்விங்கடா. வந்து காத்து கத்து கத்துவான்டா. எதுக்கா மறுபடியும் சவுண்ட் வந்துட்டே இருக்க? தெரியல சார். தெரியலன்னு சொல்றது தான் 15 நிமிஷம் யூனிஃபார்ம் தச்சு கொடுத்து பின்னாடி 10 பேர் பட்டல ஏறி விட்டுருக்கமா? யோ என்னைய செக்யூரிட்டி பீரோ நடத்துறீங்க? சவுண்ட் மேல சவுண்ட் கேட்டிட்டு இருக்கே. சார் ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு அங்க லாங் சர்க்யூட் ஆற மாதிரி இருக்கு. கஸ்டமர் ஒருத்தருக்கு மேல ஒருத்தன் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். இதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல எக்ஸிபிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றது. அர்ஜென்ட்டா அத பெர்மனன்ட் ஆஃப் பண்ணுங்க. கேக்குதுல? பெர்மனன்ட் ஆஃப் பண்ணி ஆமா. டேய் பெர்மனன்ட் அலாரம் ஆஃப் பண்ணுமாடா. வாங்க வாங்கடா வாங்க. யோ கில்லாடி கிங்கியா நீ? அலாரம் ஆஃப் பண்றதுக்கு தான் இவ்ளோ பெரிய டிராமாவா? ஆமா. இப்போ நீ உட்டேன்னு அடுத்த வேளை பார்க்கலாம். என்னடா இது திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. ஒரே மேஜிக்கா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஷார்ட் சர்க்யூட்னு சொன்னா குண்ட இல்லன்றான். அதான் சார் எந்த தப்புனாலும் சிசிடிவில கிளியரா தெரிஞ்சிடுது. வர மாட்டேங்குது. சரி மானிட்டர் செக் பண்ண சொன்னே பண்ணியா இல்லையா? சார் இந்த மவுஸ காணோம் தான் சார் தேடிட்டேன். என்ன சேம் டயலாக் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க? ஏய் இங்க என்ன பண்ற நீ? மவுஸ் காணோம் சொன்னீங்களே அத தேடி கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட். சூப்பர். இந்தாங்க சார். ஏய் சீக்கிரம் ரிவைண்ட் பண்ணி பாரு. எங்க இருந்து சவுண்ட் வருது பாரு. ஏன் சார் அடிக்கடி ரிவைண்ட் பண்ணி பார்க்கிறது நம்ம கல்யாண கேஸ்டா சார்? அதை விட முக்கியமானது you go outside. மாட்டி இருந்தோம் குனி வச்சு கொட்டா கட்டி இருப்பானுங்க. சொல்லுப்பா. இப்போ ஆல் ஃப்ரோஸ் ஃபயர். ஓகேப்பா ரெடி ஆகுற. சார் அங்க தான் சார். சார் சார் அங்க பாருங்க சார். ஓ காட் என்ன எல்லா கேமராவும் கவர் பண்ணிருக்கே. பாஸ் பாஸ் பாஸ். சார் டேய் இந்த ட்ரெஸ்ஸோட போய் நீ யாரை புடிச்சிக்கிறீங்க? போடா சார். யோ பலூன் தெரியுதா? பலூன் தெரியுதா? பாத்தியா என் மேல? நான் சொன்னல சார் குழந்தைங்க பலூன் விட்டு விளையாடி இருக்கு சார். குழந்தைங்க இல்லையா? எவனோ ஜகஜால கில்லாடி தெளிவா திட்டம் போட்டு வேலை பார்த்து உள்ளேயே இருக்கா. என்னமோ நடக்க போகுது. யோ என்னையா திடீர்னு எல்லா ஃப்ளோர்லயும் ஃபயர் அலாரம் கேக்குது? பாரு பாரு பாரு. வெளியில வாங்க வெளியில வாங்க. ஓடுங்க 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 ஓடுங்க. எல்லாம் இந்த பக்கம் ஓடுங்க. சீக்கிரம் அந்த பக்கம் வழியில. எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுங்க. ஓடு ஓடு. ஆ சொல்லுப்பா. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? ஆமாமா எல்லாரும் கூடிட்டு கீழ போயிட்டு இருக்காங்க. அடச்சி எல்லாம் இப்படி வாங்கடா. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். படி இந்த பக்கம் வாங்க வாங்க. எல்லாரும் இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்க. ஷோ உன் கண்ணு காது மூக்கு வாய் இதயம் மூளை கை கால் எல்லா பாடி பார்ட்ஸும் சூப்பரா வர்க் பண்ணுதியா. அத மட்டும் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ எங்கயோ பார்லிமென்ட் வரைக்கும் போய்டுவே. யோ எல்லாரும் சார் கிரவுட் எல்லாம் உள்ள வருது சார். ஒரே ஒரு தடவை எங்க ஊர் கோயிலுக்கு வந்துட்டு போயேன். வந்து தான அந்த டோர் ஓபன் பண்ணி அப்படியே அனுப்புறியா? அப்படியே அனுப்புங்க. எல்லாரும் எல்லாரும் ஸ்டாப் பண்ணு. ஹோட்டல்ல எங்க ஃபயர் இல்ல அலாரம் மட்டும் கேட்டிட்டே இருக்கு. முதல்ல அந்த ஃபயரை நம்ம ஆஃப் பண்ணுங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் பானிக் ஆயிட்டு இருக்காங்க. யோ திருநெல்வேலி எங்க வச்சிருக்க? உன் கழுத்தை பாரு. ஐயோ இப்பயே மாட்டனே இப்ப வெளிய ஓடி வரும்போது யோ உன் பாட்சல எப்படியா இப்படி வேலை செய்து சார் என்னயா இங்க பாருங்க அட பாவீங்களா மணி அடிச்சி பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்கானுங்க நெக்லஸை